ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நாங்க அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. காங்கிரஸ்க்கு எங்களுக்கும் முரண்பாடு இருக்கும். இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரஸ் நாங்க இருக்கோம். சுமான இனப்படுகொலைய வந்து பாஜக கூட வீரர் அச்சுறுத்துறது, கூட வீரர் 100 ரூபா தானே, நீ வாங்குற கேமரா 500 ரூபா தானே, இதெல்லாமே ஒரு பத்திரிகை ஒரு ஒரு தலைவர் பேசுவாங்க. அவர்களுடைய கருத்து வந்து போய் சென்றதுன்னு நாங்கள் ஒத்துக்கலாமா? சன்னி லியோன் படத்துக்கு கூட இளைஞர்கள் நிறைய போறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? கேமரா என்ன வேலை உனக்கு? இதை கொண்டு வந்து மீடியாக்காரனா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து அதை அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஃபுல்லாக அது ஓட்டான். இதெல்லாம் ஒரு போதை தான். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பன்னியரசு அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். இப்போ நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான எல்லா முஸ்தீபுகளும் எல்லா அரசியல் கட்சியும் நடந்துருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியாகவும் பிரச்சனை இல்லாத கூட்டணியாகவும் வெளியில் தெரிகிறது. ஆனாலும் இப்போ தேர்தல் நெருங்க அந்த சீட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அதில் சில பிரச்சனைகள் வருவதாக வெளியில் தகவல்கள் வருது. அதாவது ஒரு 25 தொகுதிக்கிட்ட திமுக நிற்க போகிறதுனால கூட்டணி கட்சிகள் அதிகமாக இருக்க காரணத்தினால எல்லாருக்குமே குறைச்சி கொடுக்க போகிறாங்க. காங்கிரஸுக்கும் சரி விடுதலை சிறுத்தைகள் எல்லாருக்கும் குறைச்சி கொடுக்க போகிறாங்கன்னு, நீங்கள் இந்த தடவை போன தடவை இரண்டு எண்ணிக்கையை விட நீங்கள் அதிகமாக கேட்க போகிறதாகவும் அந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, அதனால் அதிகமாக உரசல்கள் இருக்குன்னு தகவல்கள் வருது. ஒரு உரசலும் இல்லை, ஒரு சிக்கலும் இல்லை. திமுக கூட்டணி ஒரு கோட்பாட்டு அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவது இந்தியா முழுக்க அப்படிங்கிற அடிப்படையில் தமிழ்நாட்டில் வலிமையாக இயங்கி கொண்டிருக்கின்ற களமாடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி. அதனால் இந்த கூட்டணியில் வந்து எந்த குழப்பமும் இல்லை. 2021 தேர்தலையே இதே தகவல்கள் இதே சிக்கல்கள் அப்படின்னு பேசினாங்க. எங்களுக்கு சீட்டு வந்து குறைவாக கொடுக்க போகிறாங்க, அதனால் வெளியேற போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவாக பேட்டியில் சொன்னார், எங்களுக்கு வந்து இலக்கு தான் ரொம்ப முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏன்னா 2000 இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி 2-3 எண்ணிக்கை குறைபாடுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தமிழக அளவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் சோர்வடைஞ்சிருந்த மாதிரி இல்லை. அதுதான் சொல்லணும்ல, நாங்கள் வந்து ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு விடுதலை வேட்கையோடு ஒரு இலக்கோடு செயல்படுற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். சராசரியான விடுதலை சராசரியான அரசியல் இயக்கம் இல்லை, இது ஒரு விடுதலை இயக்கம். இதை யாராவது புரிஞ்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் இந்த இயக்கத்தில் இருப்பாங்க. இது சராசரியான ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு விடுதலைக்காக களமாடுகின்ற ஒரு பேர் இயக்கம். அப்போ இப்படிப்பட்ட இயக்கத்தில் உங்கள் சமூக மக்களுக்கான விடுதலை சொல்கிறீங்களா? இல்லை, நான் விடுதலை இயக்கம்னா தமிழ்நாட்டுக்கான விடுதலை, ஒட்டுமொத்தமாக வந்து இன்றைக்கி வந்து மதவாதத்திலிருந்து விடுதலை, சாதியவாதத்திலிருந்து விடுதலை, ஒரு ஜனநாயகம் வேணும் அப்படிங்கிறதுனால வந்து சனாதனத்திலிருந்து விடுதலை. விடுதலைன்னா அதுதான் விடுதலை. நீங்கள் வந்து ஒரு 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 இடத்துல விடுதலை அப்படின்னா எல்லாத்துக்குமான விடுதலை தான், அப்படியான ஒரு இயக்கம் தான். அதனால் இந்த இயக்கத்தில் வந்து யார் எல்லோருமே வந்து நான் 2021 நான் தேர்தல் நின்னேன், அடுத்து அதுக்கு முன்னாடி 20 வருஷம் நாங்கள் வந்து நான் களமாடிட்டு தான் இருந்தோம். எந்த நேரத்தில் யார் யாருக்கு என்ன எந்த தொகுதி இல்லை எங்கே ஒர்க் பண்ணுவாங்க எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தலைவர் முடிவெடுப்பார், அவருக்கு தெரியும். அதனால் வந்து அது இங்கே யாருக்குமே பிரச்சனை இல்லை. நீங்கள் எங்காவது ஒரு இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளில் வந்து சீட்டு வந்து பிரச்சனை, சீட்டு கேட்டாங்க அதனால் வெளியேறிட்டா அப்படின்னு நீங்கள் ஒரு செய்தி சொல்ல முடியாது. இல்லை வெளியேறதில்ல, ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த பிஜேபி கூட்டம் விட்டு வெளிவந்ததுக்கப்புறம் ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. இன்னொன்று எதிர்த்தரப்பில் நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரி நிறைய தகவல் வந்தது. இன்னொன்று பார்க்க போனீங்கன்னா கரெக்டாக அந்த தேர்தலை மையம் வைத்தே நீங்கள் அந்த வெல்லும் சரநாயகம் மாநாடு நடத்தி அவ்வளோ கூட்டத்தை நீங்கள் காமிச்சு திமுகவுக்கு ஒரு ஹெவி ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்தது. இது எதுவுமே தேர்தலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் பாதைக்கு வந்த 25 வெள்ளி விழா ஆண்டு, தலைவர் அவர்களுடைய மணி விழா ஆண்டு 2, 3வது வந்து இந்த வெல்லும் ஜனநாயகம், இந்த 3 மையப்படுத்தி நம்ம வந்து மாநாடு நம்ம நடத்துகிறோம். அதனால் இந்த தேர்தலுக்கான உத்தியோ அல்லது தேர்தலுக்காக அந்த நோக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு அல்ல. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தேசம் காப்போம் மாநாடு,
எஸ் முழுக்க முழுக்க சனாதனத்துக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாங்கள் வந்து எங்களுடைய மூவை அப்படி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். முனைப்புகள் அது எல்லாமே நாங்கள் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இல்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடும், பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடாது, மதவாத சக்தி இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டில் நாங்கள் இந்தியா முழுக்க இந்தியாவுக்கு சொல்கிறேன் அப்படின்ற ஒன்றை வச்சு உங்களுடைய கூட்டணி கொள்கையான கூட்டணின்னு சொன்னீங்க இல்லையா, அதுலேயே அந்த இந்த ஒரு கொள்கையினால ஒரு சில பேரோட நீங்கள் சமரசமாகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கு. நீங்கள் காங்கிரஸோட உங்களுக்கு உண்மையில் ரெண்டு உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரே கொள்கையே கிடையாது, ஆனால் ஒரே இடத்துல பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்கு வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு வாக்கு கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. காங்கிரஸும் உங்களோடதும் எந்த விதமான, அதாவது இந்தியா வந்து ஒரு மதச்சார்பின்மை உறுதி செய்த நாடு, மத சுதந்திரம் அல்லது வந்து சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதை வந்து இதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் கோட்பாடு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு முழுக்க முழுக்க பெரும்பான்மைவாதத்தை முன்வைத்து சிறுபான்மையினர்களுக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறத தாண்டி வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு அச்சுறுத்தல் செய்கிறாங்க. அப்போ இது ரொம்ப மிக முக்கியமாக நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து எல்லோரும் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான், எப்படியோ வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக வெள்ளையர்களுக்கு எதிராக எல்லோரும் இணைஞ்சு செயல்பட்டாங்களோ அதுபோல் இந்த பாஜகவிடமிருந்து நம்ம வந்து நாட்டை விடுதலை பெற வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறதுனால இருக்கிற எல்லா முரண்பாடுகளையும் ஓரம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கோம். அதனால் வந்து நீங்கள் காங்கிரஸ்க்கும் எங்களுக்கும் முரண்பாடு இருக்குன்னா இருக்கும். ஏன்னா இலங்கை தமிழர் பிரச்சனையில் காங்கிரஸ் நாங்கள் எதிர்த்தோம், இனப்படுகொலையில் வந்து பங்கு அப்படிங்கிறத நாங்கள் சொன்னோம். ஆனால் அதை விட மோசமான இனப்படுகொலையை வந்து பாஜக நிகழ்த்திருக்கு இப்போ. அதனால் இப்போ வந்து இருக்கிற மிக மோசமான ஒரு பிற்போக்கு சக்தியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து செய்கிறோம். இப்போது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி முழு மூச்சாக எதிர்க்கிறதுனால காங்கிரஸோட கூட்டணியில் இருப்பாங்கிறீங்க, ஆனாலும் காங்கிரஸோட கருத்து வேறுபாடுகள் இருக்குன்றீங்க. இப்போ உங்களுக்கு இந்த காங்கிரஸ் தலைவரை செல்வ பிறந்தகி பதவி வைத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கருத்து மோதல்கள் அதிகம் வருமோ? இல்லை அப்படிலாம், அதாவது அதெல்லாம் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அது கட்சியினுடைய கருத்து இல்லை. அதாவது வந்து பாஜக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக, ஆர்எஸ்எஸ் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக எல்லோரோடும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு பொது பொறுப்பு இருக்குது. பொது பொறுப்பு இல்லை இல்லை, அதை மீறி நீங்கள் செல்வ பிறந்தகி அவர்களை தனிப்பட்ட விதமாக செலவு சொன்னீங்க இல்லையா, பல கட்சிகளை போயிட்டு வந்தார் அப்படின்ற மாதிரி உங்களை கருத்துக்கெல்லாம் போயிட்டு காணொலியெலாம் வந்தது பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்னும் உரசல்கள் வந்து இல்லை, அதுதான் சொல்லிட்டேன். அது நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அதை ஓரங்கட்டியிருக்கு. அது கட்சியோட கருத்து கிடையாது, அது தனிப்பட்ட கருத்து. பொது கருத்துன்னு ஒன்று இருக்குது, பொது கருத்தில் வந்து நாங்கள் எல்லோரும் உடன்பட்டுருக்கிறோம். அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற மிக அபாயகரமான ஒரு சக்தி அல்லது அபாயகரமான ஒரு கும்பல் அப்படின்னா வந்து பாஜக தான். அதை நாங்கள் வந்து வீழ்த்துவது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, ஆனால் இந்திய அளவில் பார்க்க போனீங்கன்னா மீண்டும் அவர்கள் தான் ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 320 தொகுதிக்கு மேலே அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லி கருத்து கணிப்புகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கு. 97 முன்னாடி வரை வந்து காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விபி சிங் வந்து வருவாரான்னு தெரியாது, விபி சிங் பிரதமர் வேட்பாளரான்னு தெரியாது, தேவிலால் பிரதமர் வேட்பாளரான்னு தெரியாது, நரசிம்மராவ் வந்து பிரதமர் வேட்பாளர்லாம் தெரியாது. ஆனால் வந்து காங்கிரஸ் அல்லாமல் வந்து விபி சிங் வந்தார். ஏன் வர முடிஞ்சது அப்படின்னா, காங்கிரஸ் தான் இந்தியா அல்லது இந்தியா தான் காங்கிரஸ் அப்படிங்கிற மாயையை உருவாக்கியிருந்தாங்க. தேசிய இனங்களுடைய அடையாளங்கள் வந்து அங்கே வந்து இல்லாமல் போகுது. அப்போ அதெல்லாம் மாற்றி ஒரு மக்கள் வந்து எல்லோரும் ஏகோபித்தமாக வந்து வாக்களித்தாங்க. மக்கள் வாக்களிக்கணும். எல்லா மாநிலங்கள்லேயும் இந்தியா முழுக்க இருக்கிற மாநிலங்களில் எந்த மாநிலத்திலும் பாஜக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறலை. எல்லாமே வந்து அந்த மாநில கட்சிகளை வந்து கையகப்படுத்துவது, அதை உடைப்பது, சிதைப்பது இந்த வேலையை தான் செய்யுது. காங்கிரஸும் அதுதான் பண்றாங்க. அதுக்கு இல்லை, திமுகவும் தனியாக இல்லை இல்லை, நான் சொல்றது பாஜக வந்து நாங்கள் ஒரு பெரிய மோடி பெரிய நாங்கள் பிம்பம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்காக சொல்கிறேன். பாஜக தான் வந்து எல்லாம் நாட்டுக்கான ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படி இல்லைன்னு சொல்லிருக்கா நான் சொல்கிறேன். எந்த மாநிலத்துலேயும் அவங்க இல்லை. அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற கட்சியை வந்து மாநில கட்சியை வந்து வளைப்பது, சிதைப்பது, உடைப்பது, உத்தவ் தாக்கரே வந்து உடைச்சிட்டு ஏக்நாத் சிண்டேயை கையில் எடுக்கிறது, அஜித் பவாரை கையில் எடுப்பது, அங்கே வந்து மம்தா பானர்ஜி அமைப்பு கட்சியிலேருந்து வந்து திவண்ட அதிகாரியாக கையில் எடுக்கிறது, காங்கிரஸில் இருக்கிறவங்கள தான் வந்து கையில் எடுத்துருக்காங்க. அதனால் இது வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது எல்லாமே அந்த அதிகாரத்துக்கு அவங்க அன்னன்னைக்கு செஞ்ச வேலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் நாளைக்கு நீங்கள் மக்கள்கிட்ட போகணும்ல, அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா ஒத்துக்கிட்டது அர்த்தமாகுமா? இல்லை இல்லை, நீங்கள் வெற்றி பெறுறாங்க,
வெற்றி பெறவங்களை வந்து நீங்கள் வந்து விலைக்கு கொடுத்து நான் வாங்குறாங்க. பாண்டிச்சேரியில் எப்படி ஆட்சி நடத்தினாங்க, ஆட்சி எப்படி பிடிச்சாங்க, கர்நாடகாவில் வந்து நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எடியூரப்பா இருக்கும்போது எப்படி பண்ணார். அதனால் வந்து அவங்க உத்தி வந்து மக்கள்கிட்ட போகிறதில்ல. நீங்கள் வந்து இருக்கிற யார் ஜெயித்தாலும் அவங்கள வந்து விலைக்கு வாங்குறது அல்லது அவங்கள அச்சுறுத்தி கொண்டு போகிறது. இல்லைன்னா இருக்கிறதே இருக்க வந்து நீங்கள் வந்து இப்போ சண்டிகாரில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அவங்களுடைய தேர்தல் அதிகாரி யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து மாற்றி போடு வெற்றி அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேர்தல் ஆணையத்தை அவங்க கட்டுப்பாட்டு கையகப்படுத்துகிற வழியை செய்கிறாங்க. அதனால் வந்து பாஜகவுக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஆனால் எதிர்த்தரப்பும் ஒரு வலுவான ஒரு வேட்பாளர் அதுதாங்க, அதுதான் அது பிரச்சனை தானே. இல்லை இல்லை, வலுவான வேட்பாளரோ இல்லை வலுவாக இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை வந்து ரெண்டாவது பிரச்சனை. அது எல்லா மாநிலங்கள்லேயும் வந்து அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சிகள் வந்து பாஜகவை வரவிடாமல் பண்ணுவதற்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்குறாங்க. மக்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க. எல்லா மாநிலங்கள்லையும் வந்து குறிப்பாக திமுக, இங்கே தமிழ்நாட்டில் வெஸ்ட் பெங்காலில் யார் இருக்காங்க, மம்தா பானர்ஜி. இங்கே வந்து கேரளாவில் வந்து பினராயி விஜயன். அதே போல் வந்து நீங்கள் வந்து தெலுங்கானா, ஆந்திரா, சவுத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும். அதே போல் நார்த்தில் இன்றைக்கி வந்து நேற்று 2-11 வந்து பேரணியை வந்து மக்கள் பேரணியை வந்து ராஜஸ்தான் யாதவ் தொடங்கியிருக்கிறாரு. ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து அந்தந்த மாநில கட்சிகள் இப்போ வந்து விழித்தெழுந்திருக்கிறாங்க. அதனால் முன்னாடி மாதிரி பாஜக வந்து ஏதோ செய்ய முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க வந்து செய்ய முடியாது, அப்படி நம்ம வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எலெக்ஷன் ஆணையத்தை, தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையத்தை இப்படி தேர்ந்தெடுத்து முன்னாடி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி அதில் இருந்தார். உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி தலைவர் இருக்காரு. அதாங்க உச்சநீதிமன்ற நீதிபதி எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் முன்னாடி இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதி தூக்கிட்டு அங்கேருந்து அமைச்சரை போட்டாங்க. இந்த மூணில் ரெண்டு பேர் யாரும் பெரும்பான்மை அப்போ யாரும் நீங்கள் வந்து முடிவு எடுப்பாங்க. நான் எதிர்கட்சி தலைவருக்கு அங்கே ஒன்றும் வேலையே இல்லாமல் போயிடுவேன். நீங்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு தானே. அப்போ தேர்தல் ஆணையத்தை அவங்க வந்து என்னவா மாற்றுறாங்க, அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நம்பலை. அதனால் வந்து அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் கட்டாயம் இந்த முறை வந்து அவங்க 400 சொல்லலாம், 500 கூட எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம், நம்பர்ஸை சொல்லலாம். ஆனால் வாக்களித்து நீங்கள் வந்து வெற்றி பெற வைக்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய வாக்குகளை திருடுறதுக்காக வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்தை அவங்க வந்து கையில் வச்சுக்கிறாங்க. நீங்கள் அதையும் சொல்கிறீங்க, நீங்கள் இவிஎம் மிஷின் மூலமாகவும் பாஜக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து அவங்க நினைச்சாங்களா பண்ண முடியலையே? இல்லைங்க, அது அதாவது எல்லா இடங்கள்லையும் அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பெல் அந்த நிறுவனம் வந்து எப்படி வந்து இந்த வாக்குகளை வந்து எப்படி திருடுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் வெளிப்படையாக சொன்னவரத்தை சுட்டு கொண்டாங்க. எத்தனை பேர், ரெண்டு பேர் இறந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து இப்போ வந்து யூரோப்பில் இருக்கிறாரு. இது எப்படி நடந்துச்சு, இது எப்படி வந்து சாத்தியமானுச்சு? இல்லை, அதே தொழில்நுட்ப வல்லுநர் தான் சொல்லியிருக்காங்க. அதில் ஹேக் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து நெட்ஒர்க் கனெக்ஷனே கிடையாது, ஹேக் பண்ண முடியாது. நெட்ஒர்க்கு வச்சு தான் பண்ணுறாங்க. இல்லை, அந்த மிஷின் நெட்ஒர்க் கனெக்ஷன் கிடையாது. இல்லை, அதை ஆதாரப்பூர்வமாக அவங்க வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோனே நம்பரே ஹேக் பண்ண முடியுது அப்படின்னா அதை ஹேக் பண்ண முடியும்னு சொல்லி இதில் ஃபோனில் வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் இல்லை, அதில் நிரூபிச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறேன். நீதிமன்றத்திலே போய் நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்ம நானும் நீங்கள் பேசுறது வேற, நீதிமன்றத்திலே நிரூபிச்சிருக்கிறாங்க. அதனால் வந்து அதுக்கு வந்து அவங்க யாரும் பதில் சொல்ல முடியல. நீ பாஜக அதுக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் எப்படி வந்து ஒரு ஆதாரத்தை சொல்கிறாங்க, ஒரு தொகுதியில் வந்து நீங்கள் வந்து வாக்கு எண்ணிக்கையை விட, அதாவது வாக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை விட எண்ணும்போது கூடுதலாக எப்படி வருதுன்னு கேட்குறாங்க. எண்ணும்போது இல்லை, அதில் ஒன்று இன்னொன்று இருக்குது. ஒரு தொகுதியில் ஒருத்தர் நிற்கிறாரு, ஒரு கட்சி இருக்குது. இடுத்து இன்னொரு தொகுதி பார்த்தீங்கன்னா அது அல்பாபெட்டில் மாறும் இல்லையா. முதல் ஒரு தொகுதியில் வந்து காங்கிரஸ் முன்னால் இருந்திருக்கலாம், பாரதிய ஜனதாக்கு ரெண்டாவது இருந்திருக்கலாம், திமுக மூணாவது இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே இது அடுத்த தொகுதியில் வரும்போது அப்படியே மாறி வரும். முதல் இது இதில் ஒவ்வொரு தொகுதிக்கும் மாற்றம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாத்தியமா, அதாவது எது எது சாத்தியம், இந்த மாதிரி ஹேக் பண்ணுற சாத்தியமான்னு கேட்குறேன். இதே நீங்கள் ஒரே ரொட்டீனா அனைத்து தொகுதியிலையும் ஒரே மாதிரி ஆர்டர் இல்லை, ஒரு தொகுதிக்கும் ஆர்டர் மாறுதுல. இல்லை இல்லை, அதில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. கொள்முதல் செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்களை விட அதிகமாக வந்து எப்படி வந்துச்சுங்கிற கேள்விக்கு கோர்ட்டில் இதுவரை யாரும் சொல்லலை. அப்போ அந்த ஒப்புகை சீட்டு இருந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்க? அது அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் வந்து ஒப்புகை சீட்டு யாருக்கு ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது அதில் வந்து வரும்.
அந்த ஒப்புகை சீட்டு எல்லா வாக்குகளுக்கும் ஒவ்வொரு வாக்குக்கும் ஒப்புகை சீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் விடுதலை சிறுத்தைகள் வர 23ஆம் தேதி 2ஆம் கட்ட போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். அதில் வந்து ஒரு குளறுபடி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை நிறுத்தணும். முதல்ல வந்து இந்த எந்திரங்கள் மூலமாக வாக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு அங்கே இதில் யூரோப்பில் கொண்டு வரும்போது இது குறித்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு கொடுக்கும் பொழுது நீதிபதிகள் சொன்னது மக்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது நிறுத்தி வைங்கன்னா அவங்க ஜனநாயக நாடா நம்ம ஜனநாயக நாடா ஒரு டவுட் இருக்குல்ல, டவுட்னு அதை நிறுத்திடு. நீ ஒப்புகை சீட்டு போட்டு பண்ணுவோம் சொல்லி சொல்ல வேண்டியதானே, எதுக்குமே நீங்கள் பதில் சொல்கிறது இல்லை, நீங்கள் சர்வாதிகாரம் நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் வந்து எப்போ சந்தேகம் வருதோ அந்த சந்தேகம் இருக்குன்னா அதை நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயகத்துடைய மாண்பு மரபு. அது அதை நிறுத்திருக்கீங்களா, சொல்லியிருக்கீங்களா, செஞ்சுருக்கீங்களா? சண்டிகாரில் இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் வந்து வெளிப்படையாக வந்து ஆம் ஆத்மி ஜெயிக்கிறத நீங்கள் மாற்றி நீங்கள் வந்து அறிவிக்கிறீங்க அப்படின்னா இதை விட என்ன அயோக்கியத்தனம் இருக்குது? இது குறித்து ஏதாவது மோடி ஒரு வாய் திறந்திருப்பாரா? யாராவது பாஜகக்காரங்க ஏதாவது மன்னிப்பு கேட்டிருப்பாங்களா? நீங்கள் வந்து உன் அதிகாரியை நிறுத்தி நீங்கள் வந்து ஜெயிக்க வைக்கிறீங்க, இதை விட ஜனநாயகத்துக்கு என்ன கேடு இருக்கு? ஜனநாயகத்துக்கு கேடு அப்படின்னா பாஜக தான். அதனால் நாங்கள் எதிர்ப்பு. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே நீங்கள் இவ்வளவு சொன்னாலுமே பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சம் நல்ல வளர்ச்சியான தோற்றம் தெரியுது இல்லையா? ஏன்னா ஒரு எதிர்கட்சி மாதிரி தினமும் அண்ணாமலைக்கு நீங்கள் வெல் சொல்ல வேண்டியதான் இருக்குது எல்லாருமே சேர்ந்து. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் மீறி இங்கே பிஜேபி வளர்ந்துருக்கு. நீங்கள் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து யானைக்கால் வியாதி சொல்லுவாங்க, அது வளர்ச்சி நீங்கள் சொல்லுவீங்களா? அது ஒரு நோய் கிருமி, அது பரவுது, அதை எல்லாரும் சேர்ந்து அதை அழிக்கணும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இல்ல அழிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது வளர்றதுன்றது அதான் நீங்க அதான் சொல்றல, நோய் கிருமி அது வியாதியா இருக்கலாம், ஆனா அது வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு. அதாங்க அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். இது வந்து கால் வீங்குது, வீங்கிட்டே இருக்கு அப்படின்னா அது வளர்ச்சி இல்ல, அது வியாதி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அந்த மாதிரி இவங்க வந்து வளர்ச்சியின் மாதிரி காட்டுறாங்க, அது ஒன்றும் இல்லை. அது வந்து நீங்க வந்து இந்த தேர்தலில் இவங்க நிக்க போறாங்களா, தனியா நிக்க போறாங்களா அப்ப தெரிஞ்சு. அதனால அது வந்து சும்மா அவங்க வந்து செயற்கையா வந்து ஊடகவியலாளர்கள் ஊடகங்களை அன்னன்னைக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறது, நாங்கள் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கோம், ரொட்டீனாக இருந்துகிட்டு இருக்கோம், எல்லாம் போய் புரட்டம் சொல்கிறது, எதுவும் உண்மை இருக்காது. எதையுமே டெய்லி ஏதாவது ஒரு மீடியாவில் என்ன ஒன்று வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஏதாவது சொல்கிறது, ஊடகவியலாளர் அச்சுறுத்துறது, ஊடகவியலாளர்கிட்ட என்ன 100 ரூபா தானே நீ வாங்குற கேமரா, 500 ரூபா தானே சொல்லி பேசு, இதெல்லாமா ஒரு பத்திரிக்கை ஒரு தலைவர் பேசுவாங்க, கேமரா என்ன விலை உனக்கு, இதை கொண்டு வந்துட்டா நீ மீடியாக்காரனா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாமா வந்து அதை அன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஃபுல்லாக அதை ஓட்டுறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. இது எந்த ஊடகங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் கூட வெக்கமும் இல்லை. அவர்கிட்ட போய் மைக்கு நீட்டுறது, நீ ஏன் வர்றேன்னு கேட்குறாரு, அதே மீடியா வந்து திருப்பி போய் நிறுத்துறாங்க. நான் எந்த தொலைக்காட்சி நான் பேர சொல்லி சொல்லலை, அவங்க அவரே சொல்கிறாருல்ல நீ எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்கிறாங்க, பண்ணுபடாமல் பேட்டி எடுக்கிறாருன்றாங்க. இதெல்லாம் ஒரு அநாகரிகமான பேட்டி இல்லைங்களா? இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து யார் எந்த இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கா? இவ்வளவு வந்து ஒரு அநாகரிகமான ஒரு பேர் வழியை வந்து தலைவராக இருக்கிறாங்க அப்படின்னா புறக்கணிக்கணும்ல. ஆனால் அது இல்லை, ஆனால் மீடியாவுக்கு வந்து ஒரு தீனி போடுறதுனால டெய்லி வந்து அதுவும் காட்டுறாங்க, அவ்வளோதான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 3வது பெரிய கட்சி தனித்து நிற்கக்கூடிய நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு சீமானவர் சொல்கிறாரு. ஏன்னா எல்லா இடங்களும் தனித்து எல்லாம் இவங்க எல்லாருமே கூட்டணியில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு யாரும் தனித்து நிற்கிறது பலம் கிடையாது. நாம் தமிழர் மட்டும்தான் தனித்து நின்றுருக்கு, சென்ற தேர்தலில் 30 லட்சம் வாக்கு கிட்ட வாங்கியிருக்கு, இந்த தேர்தலில் அதை எங்கள் வலிமையை காட்டுவோம்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்லதாண்ணா, தனிச்சு நிற்கட்டும், அவர் வலிமையை காட்டட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம். அது அவருடைய செயல் திட்டம், அவருக்கு பின்னாடி வந்து என்ன, திராவிடத்திற்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை வளர்த்துறது நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன திராவிடம்ன்றது ஒரு புரட்டு அப்படின்றது அவருடைய மிகப்பெரிய கொள்கையே தான், திராவிடங்கிறது மக்களை ஏமாற்றியது திராவிடம் அப்படிங்கிறாரு. இல்லை அதான் அவர் வந்து சொல்கிறாரு, அவருடைய கருத்தை சொல்லிகிட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தனிச்சு நிற்கிறதுக்கு பல பல காரணங்கள். ஏன்னா இளைஞர்கள் நிறைய பேர் அவங்ககிட்டயே போய் அவர்கிட்டயே சேர்ந்துருக்காங்க இல்லையா, நிறைய இளைஞர்கள் நிறைய அங்கே இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அவர்களுடைய கருத்து வந்து போய் சென்றிருந்துருச்சுன்னு ஒத்துக்கலாமா? சன்னி லியோன் படத்துக்கு கூட இளைஞர்கள் நிறைய போகிறாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி ஒரு போதை தான், ஒரு மயக்கம் தான். மிக்க நன்றி. தமிழக அரசியல் சூழல், கள நிலவரம் இதை பற்றி விவாதித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி.